அப்ப வசனத்தை இப்படி எழுதலாம், தேவன் தன்னுடைய வல்லமையை இந்த பூமியிலே ஒருவன் வாழ்க்கையில் காட்டும்படிக்கு, இந்த உலகத்திற்கு காட்டும்படிக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவனை தேவன் தேடுகிறார். என்ன சொல்றான், தாராளமா கொடுக்கிறதுதான் உத்தம இருதயம் உள்ளவனை தேடுகிறார். அடுத்த கொஸ்டின், உத்தம இருதயமாவது என்ன? அதுக்கு பதில் எங்க இருக்கு? 1 Nehemiah 29:9 இருக்கு, உற்சாகமாய் கொடுப்பதே உத்தம இருதயம். அப்ப வசனத்தை இப்படி எழுதலாம், தேவன் தன்னுடைய வல்லமையை இந்த பூமியிலே ஒருவன் வாழ்க்கையில் காட்டும்படிக்கு, இந்த உலகத்திற்கு காட்டும்படிக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவனை தேவன் தேடுகிறார். இருதயம் என்பது தலைநிறைய எண்ணெயை தேய்ச்சு வந்து வெள்ள சட்டை சாயம் போன சட்டையை போடுவது அல்ல. உன் உடைகள் வெண்மையா இருக்கட்டும் ஒருத்தர் சொன்னார், விரும்பல அவர் கூட்டு வெண்மையா இருக்கும், வெள்ளையா இருக்கும், வெண்மை வேற வெள்ளை வேற, வெண்மை பளிச்சுன்னு இருக்கிறது, வெள்ளனா வெள்ளையா இருக்கிறது. கத்தர் சொன்னார் உன் ட்ரெஸ்ஸு பளிச்சுன்னு இருக்கணும்னாரு, வெள்ளையாக இருக்கணும்னு சொல்ல. இவங்களை விட்டுருங்க, உத்தம இருதயம்னா அது கிடையாது. உத்தம இருதயம்னா என்ன தெரியுமா, பணத்தை சார்ந்து ராமல் தேவனை சார்ந்து விதைப்பது உத்தம இருதயம். தேவனை சார்ந்திருப்பது, யார் தேவனை சார்ந்திருப்பா? பணத்தை நம்பாதவன் தேவனை சார்ந்திருக்கிறான், பணத்தை நம்புறவன் பணத்தை சார்ந்திருக்கிறான், தேவனை நம்புறவன் தேவனை சார்ந்திருக்கிறான், அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆகவே உத்தம இருதயம், பைபிள் சொல்லுது என் ஜனங்களுக்கு இந்த உத்தம இருதயத்தை கொடுத்தீங்களேப்பா. ஒரு மனுஷனுக்கும் பணத்துக்கும் இருக்கிற தொடர்பு டிஸ்கனெக்ட் ஆயிருச்சுனாலே இந்த உலகத்துக்கும் அவனுக்கு இருக்கிற கனெக்ஷனே டிஸ்கனெக்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கங்க, எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் டெலிட் பண்ண வேண்டாம். பணம்ன்ற ஏரியாவில் அவனுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் டெலிட்னா டெலிட் ஆல், அல்லேலூயா. ஸோ உத்தம இருதயம் அது இப்ப பாருங்க, 101 கேஸ் தான் பாஸ் ஆகிற மாதிரி ஆயிப்போம். நம்ம ஏரியாவில் இல்லை, நம்ம ஏரியாவில் எல்லாம் பாஸ். அப்ப பணம் ஒன்னு டக்குன்னு என்ன செஞ்சிடறாங்க, 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னா சொல்லுங்க சார் ஜெபிச்சிரும், 72 மணி நேரம் முழங்கால் நிக்கணும்னு நிக்கிறேன்றான். ஆனா பையில இருக்கு 500 நோட்டு என்ன செஞ்சாங்க? இப்ப இது எதற்கு காட்டுது அப்படின்னா, தேவனை மனிதன் சார்ந்திருக்க விரும்பவில்லை, அவன் நம்பிக்கை எல்லாம் அந்த பணத்து மேலதான் இருக்கு. ஆனா என்னைக்கு தேவன் பேர்ல அவன் நம்பிக்கை வருதோ, பணத்தை தைரியமா விடுறான் பாருங்க, அவனை உத்தம இருதயம்ன்றாரு. தேவன் தன்னுடைய வல்லமை அவனுக்குள்ள ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இந்த உலகத்துக்கே தன்னுடைய வல்லமை காட்டுறாரு. ஹல்லேலூயா, ஆமென். தைரியமா விதைத்த நாட்கள் நினைத்து பார்க்கிறேன், ஆலயத்துக்கு போயிட்டு பஸ்ஸுக்கு வச்சிருந்த காசு கூட தைரியமா விதரா அவன் கர்த்தர் சொன்னப்ப, என் பஸ்ல இருந்த காசு கூட விதைச்சிருக்கேன், விதைச்சிட்டு திரும்ப வரும்போது ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடந்துருண்டா அப்படின்னு நினைச்சு நடந்து வந்திருக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு வர வரைக்கும் அற்புதமே நடக்கலை, அதான் மேட்ரு. நல்ல வேலை நடக்கலைன்னு அப்புறம் யோசித்தேன், ஏன்னா கர்த்தர் சொன்னார் அந்த ஒரு செயலுக்காக அன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய நான் விரும்பலை, அந்த ஒரு செயலுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்கின்றார். ஒரு தடவை எடுத்த டிகிரிக்கு 100 தடவை வேலை வாங்குறீல, சாகிற வரைக்கும் சம்பளம் வாங்குறீல, ஒரு தடவை தேவனுக்கு தைரியமாக செய்கிறத சாகிற வரைக்கும். ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன் பிள்ளையை கொடுத்தபடியினால் நிச்சயமாகவே அவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன்.